வெல்கம் டு மை சேனல். நடிகர் அமீர் மற்றும் விஜய் சேதுபதி அரசியலில் குதிச்சிருக்காங்களாம், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். காலகாலமாக அமீர் படம் அப்படின்னு சொன்னாவே வந்து பயங்கரமாக ஹிட்டு கொடுத்த படம் தான் நம்ம பருத்தி வீரன். இந்த படத்தின் மூலமாக இவங்க அறிமுகமாகி மொத படத்தே வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கினவர் தான் நம்ம அமீர். இதை அடுத்து இவங்க யோகி என்னும் படத்தின் மூலமாக வந்து இவங்க நடிகராக வந்து தமிழ் சினிமாவை வளம் வந்துட்டு இருந்தாங்க. இதை அடுத்து வட சென்னை அப்படின்ற படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டரில் இவங்க நடித்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த படம் இவங்களுக்கு ரொம்பவே வந்து பேர் சொல்கிற படமாக இருந்துச்சு. இதை அடுத்து இவங்க அமீர் அப்படின்னு சொன்னாவே மக்கள் எல்லாருமே நிறைய எதிர்பார்ப்பை வந்து முன் வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இவங்களும் இப்போது துரை இயக்கத்தில் வெளியாக இருக்கும் ஒரு படத்தில் வந்து இவங்க அரசியல்வாதியாக வந்து நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதை அடுத்து நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து நல்லாவே வந்து ஹிட்டு கொடுக்குற படமாக தான் எப்போவுமே வந்து அவர் நடிச்சுட்டு வந்துட்டுருப்பார். இப்போது இவர் புதுசாக துக்ளாக் தர்பார் அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழில் அரசியல்வாதியாக வந்து வளம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு இவங்க கொடுத்த பேட்டி வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியக்குரியமாக இருந்துச்சு. நான் படத்துக்கு மட்டும்தான் நான் வந்து அரசியல்வாதியாக நடிக்கிறேன், மற்றபடி எனக்கு உள்ள எந்த இன்டென்ஷனும் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை முன் வச்சுருக்காரு. காலகாலமாக விஜய் சேதுபதியை ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரோலில் பார்த்துட்டு இருந்த நம்ம இப்போது அரசியல்வாதியாகவும் பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட படமே வந்து ரொம்பவே வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தமிழ் மக்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள A1 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.